என்ன மா ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? ஒண்ணு இல்லப்பா. சரி வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல நான் சுந்தரி வீட்லயே சாப்பிட்டுட்டேன். சாப்பாடு வேணானே ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே? இப்போ உங்களுக்கும் செஞ்சத குப்பையில தான் தூக்கி போடணும். ஏண்டி என்ன வம்பு கிழக்கற? காலையில நீ காபி கூட குடிக்கலேடு தான நான் சுந்தரி வீட்டுக்கு போனேன். என்னாச்சு? ஒரு ராத்திரி கூட வெச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டால? அவ ஒண்ணு என்ன போய் சொல்ல, நான் தான் வந்தேன். ஏசி இல்லல்ல, வயசானாலும் ஏசி பெட் இதெல்லாம் இருந்தா தான தூக்கம் வருது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இப்ப நான் என்ன பண்ணனும்? ஏன் இப்படி வயசானவளோ போட்டு தொல்லை பண்ற? நீயும் ஒரு மகனை வச்சிருக்க, உனக்கும் வயசாகும். உன் மருமக வந்து உன்னை கஷ்டப்படுத்தினா உனக்கு எப்படி இருக்கும்? என்ன சாபம் கொடுக்கறீங்களா? எந்த காலத்திலயும் நான் அப்படி பண்ண மாட்டேன். என்ன ஏன் இப்படி படுத்துறேன்னு தான் கேக்குறேன். நீங்க அப்படி நடந்துக்கறீங்க, எனக்கெல்லாம் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. என் பையன் தப்பே பண்ணாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவங்க தான் கடைசி காலத்துல இப்படி அல்லாடணும். மனசாட்சி எல்லாம் நடந்துகிட்டீங்க, இருந்தாலும் என்ன மாதிரி ஒத்தி கிடைச்சதுனால நிம்மதியா இருக்கீங்க? இந்த பாரு, நான் முடியாம இருக்கேன். இத்தனை நாள் நீ தான் என்னை பாத்துக்கிட்ட, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப மட்டும் என்ன ஏன் கரைச்சி கொட்டுற? சாக போறவள கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேன்? சாப்பாட்டுல இருந்து மாத்திரை மருந்துல இருந்து உங்க ரூமுக்குள்ள உங்களை கேட்காம யாரனா வந்திருக்கோமா? இல்ல வசந்தா, எல்லாமே நீ தான் செஞ்ச, அத நான் மறக்கல. இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சா நீ கோவிச்சுக்க மாட்ட சொல்லு. அந்த வீட்டுக்கு நீங்க போக கூடாது, அவ்வளவுதான். நான் சொன்ன அத்தனையும் மறுபடியும் உங்களுக்கு நடக்கும், அதை விட உங்களை அதிகமாவே பாத்துப்பேன். தங்க தட்டல தாங்குற மாதிரி தாங்குவேன். அதுக்கு நீங்க அவ வீட்டுக்கு போகாம இருங்க, அவ்வளவுதான். இத பரப்பதுர, இத்தனை வருஷமா நான் சுந்தரியை விட்டு விலகித்தான் இருந்தேன். கடைசி காலத்துல என்னால அப்படி இருக்க முடியாது. அது யார் வீடோ இல்ல, உன் அண்ணன் வீடு. என் மக வீட்டுக்கு போகாம என்னால இருக்க முடியாது. அந்த வீட்டுக்கு போனா இங்க வரக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டி சொல்ற, நீயும் அதுக்கு எதுவும் சொல்லாம இருக்க. எனக்கு என் ரெண்டு மகரை வேணும்னு நினைச்சதுனாலதான் இவ இவ்வளவு திட்டியும் நான் திரும்பவும் இங்க வந்திருக்கேன். இப்ப ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால வெளியே போக முடியாது. இன்னைக்கு ராத்திரிக்கு நான் இங்க தங்கிக்கிறேன். உங்க அண்ணன் வீட்டுக்கு போனா இங்க வர வேண்டான்னு காலையில நீ சொல்லு, நான் இங்க வரலப்பா. ராஜி,
ராஜி. ஏ ராஜி நில். என்ன மாமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க போல. அக்கா போங்க அக்கா. இன்னொரு தடவை அக்கான்னு சொன்னா காது திருகிடுவேன். என்னது இந்த சத்தம்? மாமா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சரி உட்காருங்கம்மா. டேய் நீ இன்னும் ரெடி ஆகாம இப்பதான் காபி குடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் படு ஃபாஸ்டா ரெடி ஆயிடுவாரு. இப்பதானே ரன்னிங் ரேஸ்க்குலாம் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடி வாங்க போற பாரு. அம்மா நான் கொஞ்சம் வெளியில போகணும். அதா காலையில சீக்கிரமா வந்தேன். சொல்லுமா. நாளைக்கு எங்க வீட்ல ராஜிக்கு ஷாம்க்கு விருந்து வைக்கலாம்னு இருக்கோ. அதா ஏண்டி போ நாத்தனார கூட்டிட்டு போறதுக்கு என்கிட்ட கேக்கணுமா? தாராளமா கூட்டிட்டு போ. அக்கா நாளைக்கா? ஆமா ஷாம். நாளை மறுநாள் வச்சுக்கங்க. டேய் மாமா பிசினஸ் விஷயமா வெளியூர் போறாருடா. அக்கா திவ்யாக்கு நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. மதியக்கா குழந்தைக்கு வேற பேர் வைக்கிறாங்க. அங்க போலனா அவங்க கோச்சுப்பாங்கக்கா. டேய் கூட பிறந்த அக்கா கேக்குறேன், என்கிட்டயே முடியாதுன்ற? என்னமா நீ, அவ அந்த வீட்டு பையன் மாதிரி தானே? அவ அங்க வளர்ந்தவன், அவங்களும் முக்கியம் தானம்மா. ஏம்மா உனக்கு எல்லாம் தெரியும், நீ எப்படி பேசின எப்படி? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாள் தள்ளி வச்சுக்கே. சரிப்பா, நான் மாமா எப்ப வரான்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்போ நான் கிளம்புறேமா. சரிம்மா. வரே ராஜி. வரே ராஜி. கிளம்புறேன்பா. சரிக்கா. போட்டேனா? வரே மாமா. வரே பாட்டி. சரிம்மா. டேய் நீ சீக்கிரம் கிளம்புடா. சரிம்மா. ராஜி அத்த கோயிலுக்குன்னு சொன்னா கிளம்ப மாட்டான். அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியது ஓம் பொறுப்பு. என்ன சொல்லு ராஜி. அக்கா வீட்ல விருந்து கூப்பிட்டு அங்க நம்ம போலனா அவங்க கோச்சுப்பாங்கல்ல? அவங்க தான் ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்களே. இல்லங்க, நாளைக்கு நாம இங்க அக்கா வீட்டுக்கு போலாமே. என்ன ராஜி என்ன சொல்ற? இல்ல அங்க வரதுக்கு ஒரு மாதிரி அன்னேசியா இருக்கு. அவங்கள பாக்குறதுக்கு தயக்கமா பழசலாம். ப்ளீஸ்ங்க எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது. ராஜி உனக்கும் நட்ராஜுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அது நடக்கல. அதெல்லாம் மறந்துடு. தேவையில்லாம அதெல்லாம் எதுக்கு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்க? தூக்கி போடு. நாளைக்கு ஒரு நாள் அங்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம்னா எல்லாமே மாறிடும். நட்ராஜும் நானும் போகிறதுலேருந்து ஒன்றா படித்தோம். கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த சிச்சுவேஷன்லயும் என்னால் நட்ராஜை விட்டு கொடுக்க முடியாது. அவனும் அதே மாதிரி தான். நானும் நட்ராஜும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம், நிறைய சம்பாதிக்கணுன்ற ட்ரீம்ல இருக்கும். நீ என்ன புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். சாரிங்க. பரவாயில்லையே, சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்ட. நான் குளிச்சு வந்துடுறேன். கூடிய சீக்கிரமே உங்களை பிரிச்சு காமிக்கிறேன். பிரிமா என்ன பிரிமா, வாக்கிங் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா சொல்லு, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பிரிமா. என்னப்பா? இந்தாங்க பாருங்க. என்னன்னு சொல்லு. பெரியமா நம்ம மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே நான் ஒரு இடம் பார்த்தேன்ல, அதுக்குள்ள ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு ஆனதுனால அது கைமாறி போச்சு. அதனால இப்போ ஒரு இடம் பார்த்துருக்கேன். அட போ வெற்றி, நீ தான் மாப்பிள்ளை தங்கச்சின்னு உசுர விடுற. அவங்க உன்னை எதிரியே தானே பாக்குறாங்க? அது இல்ல பெரியமா, இது இத பாரு. இதுக்கு மேல அவங்களுக்கு நாமளா எதுவும் செய்ய வேண்டாம். அவங்களே வேணும்னு கேட்டு வந்தா என்ன வேணாலும் செய்யலாம். ஐயோ பெரியமா, அவங்களுக்கு நாம இல்ல யாருமே ஹெல்ப் பண்ண வேண்டியது இல்ல. அவங்க கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி பெரியமா. அவங்க நினைச்சா அந்த பணத்தை வச்சு நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆள் வர முடியும். ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு சொத்து இருக்கிறதே தெரியுமா தெரியாதனே தெரியல. என்னப்பா சொல்ற? நம்ம மாப்பிள்ளைக்கு கம்பெனி வைக்கிறதுக்காக இடம் பார்க்க போறேன்னு சொன்னேன்ல, அதுக்காக ரெண்டு மூணு இடத்துல சொல்லி வச்சிருந்தேன். குன்றத்தூர் பக்கத்துல ஒரு இடம் வந்துச்சு, அந்த பத்திரத்தை பார்த்தா அது நம்ம மாப்பிள்ளையோட சொத்து. ஆமா பெரியமா,
கையில இருக்க பத்திரத்தை பாருங்க. ஜெகதம்மா பேர்ல எல்லாம் இருக்கு. ஆமா பெரியமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்துனா இதுல மாப்பிள்ளை வீட்டுக்கு பங்கு இருக்குல்ல? இது இப்ப விலைக்கு வருது. யாரு என்னன்னு விசாரிச்சா அந்த இடம் துர பேர்ல பவர் ஆஃப் அட்டர்னி இருக்கு. துரைய பத்தி நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த ஆளு ரொம்ப தப்பானவன் தான் எல்லாரும் சொல்றாங்க. பூர்வீக சொத்தை இவங்களுக்கு தராம அவரே ஏமாத்தி எடுத்துக்கலான்னு பாக்குறாரு. ஓஹோ, இந்த சொத்துல பங்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்டே வரும் பெரியமா. ஆனா இப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியல. நாம இத பத்தி மாப்பிள்ளை வீட்டுல பேசணும் பெரியமா. இல்ல வெற்றி, வேண்டாம், அவசரப்படாத. இவங்களை நம்பி எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. எங்களுக்கு இருக்கிற சொத்தை பத்தி நீங்க என்ன வேவு பாக்குறீங்களான்னு கேட்டாலும் கேட்பாங்க, சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள என்ன டீல் இருக்குன்னு தெரியாம நாம பேசி அது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடக்கூடாது. என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம். சரிங்க பிரிமா. சரி, இந்த பத்திரம் என்கிட்டயே இருக்கட்டும். சரிங்க பிரிமா. சரி, நீ உள்ள போ, கவிதா உனக்கு காஃபி போட்டு வச்சிருக்கா. நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? கதவை திறக்க இவ்வளவு நேரமா? என்ன பண்றது, எல்லா வேலையும் நான் ஒரே ஆள் செய்ய வேண்டியது இருக்கு. ஏய் குட்டி குட்டி குட்டி, வாங்க 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 சொல்ல குட்டி. ஆமா, புள்ள மேல ரொம்ப தான் பாசம். ஏய், என் புள்ள மேல எனக்கு பாசம் இல்லாம போயிருமா? புள்ள மேல மட்டும் தானா? அப்ப எங்க மேல எல்லாம் இல்லையா? ஏ, ஓ மேல இந்தா போய் சொல்றீங்க. இல்ல அப்சரா, நீங்க முன்ன மாதிரி இல்ல தெரியுமா? ஏன் அப்படி சொல்ற? பின்ன முன்னெல்லாம் மூச்சுக்கு 300 தடவை ஐ லவ் யூ சொல்வீங்க. சரி, ஐ லவ் யூ. யோ, போயா. ஏய், என்னடி புருஷன மரியாதை இல்லாம பேசுற? பின்னா இப்படி தான் ஐ லவ் யூ சொல்வாங்களா? வேற எப்படி சொல்வாங்க? நல்லா ஃபீல் பண்ணி ரொமான்டிக்கா சொல்லவேனமா? இப்ப பாரு அப்சரா, ஐ லவ் யூ. இன்னும் நல்லா ஃபீல் பண்ணி ஐ லவ் யூ அப்சரா. இன்னும் ஐ லவ் யூ அப்சரா, ஐ லவ் யூ அப்சரா, ஐ லவ் யூ அப்சரா. அப்சரா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச் டா. ஐயோ அப்சரா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. டேய் ஏண்டடா ஏண்டடா, என்னடா என்னாச்சு? எதுக்கு அந்த கர்மம் புடிச்சவ பேர சொல்லிட்டு இருக்க? மா, கனவுமா? போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. சும்மா இருமா, கனவு தானமா? ஏண்டா உன் மனசுல அவ இல்லனா எப்படி கனவுல அவ பேர சொல்வனி? மா, இல்ல இது சுத்தப்பட்டு வராது. மறுபடியும் நீ அந்த கேவலத்துல போய் விழத்தா போற, நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பாருமா, அவ என்ன விட்டு போனால அதுக்கப்புறம் தான் நானே நிம்மதியா இருக்கேன். அப்புறம் எப்படி அவ பேர சொல்லிட்டு பண்ணி? மா, எப்பவோ மனசுல இருக்கறதெல்லாம் இப்ப கனவா வருமா? சும்மா அத போய் பெருசு பண்ணிட்டு போய் வேலைய பாருமா, போ. டேய் 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 சஜி, சூர்யா
இன்னொருத்தர் ஏதாவது சொன்னா கோச்சுக்குவீங்க, வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லுவீங்க. உங்க மனசுக்கு பட்டதை செய்யுங்கம்மா. என்ன பண்ணி நீயே என்ன புரிஞ்சுக்காம என் மனசு வேதனைப்படுத்துற. அது உன் அண்ணன் குடும்பம் இல்லையா? வேண்டாமா, அவங்கள பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்க போங்க வாங்க, நான் எதுவும் கேட்கல. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, விட்டுருங்க. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். கார் எடுத்துட்டு போங்கம்மா. இல்லப்பா, நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன். இதாம்மா உங்ககிட்ட கெஞ்சினா மிஞ்சுவீங்க. அவங்க தான் எனக்கு ஆகாதவங்க, அதுக்காக நீங்க கஷ்டப்படணுமா? நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்கன்னு ஆயிடுச்சு, அதனால இனிமே அதை சொல்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஒண்ணுல மட்டுமாவது நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அங்க போயிட்டா என்ன ஆச்சோ எப்ப வருவீங்களோ நான் கடந்து தவிக்கணும். என்ன வேதனைப்படுத்த வேண்டாம், தயவு செஞ்சு கார் எடுத்துட்டு போங்க. இல்லப்பா, நான் எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்புறம் என்ன, கார் எடுத்துட்டு போங்க. சரிப்பா. அடிக்கடி இந்த மாதிரி மிரட்டி வச்சுக்கிட்டே இரு, நான் சமாதானப்படுத்துற மாதிரி பாத்துக்க.